வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோஎஃப்எஸ் 29 வேலி மசாலா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வயக்காட்டில் விதைச்சது தான். நம்ம வயக்காடு வந்து கரிசல் மண். கோஎஃப்எஸ் 29 வேலி மசாலா இது எல்லாமே கரிசல் மண்ணிலையும் விளையும், அதே மாதிரி செவக்காட்டு மண்ணிலையும் விளையும். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது பூராமே 2 வருஷம் ஆன பயிர்கள் தான். இதுகளுக்கு ஆடுகளுக்கு நம்ம வழக்கமாக கொடுத்துட்டு தான் வந்துட்ருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம ஆடுகளுக்கு கொடுக்குறத ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு பூராமே வெள்ளை சோளம். இது ஒரு டெஸ்டிங் கட்டி மாட்டுக்காண்டி மட்டும் போட்டோம். பூராமே வறட்சியை தாங்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு காஞ்சி போயிடுச்சு தண்ணி விடாதனால. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணிக்கு தட்டுப்பாடாக இருந்ததுனால ரெண்டுத்துக்கும் ஒரே அளவு தான் தண்ணி விடுறோம். ஆனாலும் கோயம்பஸ்டின் வளர்ச்சி தண்ணி நல்லா பசுமையாக தெரியுது. வெளி மசாலும் அதே மாதிரி தான் பசுமையாக தெரியுது. இப்போ ஒரு சில விதைகளோட விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. அது நான் என்னென்னு திங்கக்கிழம சொல்கிறேன். நம்மளுக்கு எதுவும் விதைகள் தேவைன்னா நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம கொரியர் மூலமாக பல மாவட்டங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கோம். இப்போ ஆடு புறமே கோயம்பஸ் 29 வெளி மசாலா தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. வீடிங் ட்ரீயில் போட்டு அப்படியே அதிலேருந்து இப்போ நீங்கள் பார்க்குறது பூராமே எம்டி பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. பூராமே ஒரு 5% தான் வேஸ்டேஜ் ஆச்சு. நன்றி.